بسم الله الرحمن الرحيم அதே போல ஒரு கேள்வி கேட்குறாங்க, துல்ஹஜ் மாதம் தலைப்பிறையிலிருந்து 9வது நாள் வரை, அந்த 10வது நாள் பெருநாளுடைய தினம், அந்த நாள் நோன்பு வைப்பது ஹராம். 9வது நாள் வரை அப்படி தொடர்ந்து நோன்பு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வியை பொறுத்தவரையில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி தொடர்ந்து 9 நாட்கள் நோன்பு இருந்தாங்க என்பதற்கு ஆதாரங்கள் இல்லை. அப்படி ஆதாரங்கள் இல்லை. ஆனால் நோன்பு இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் எந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வராங்கன்னா, அதாவது இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் ஜிஹாதை விட சிறந்தது, இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் ஜிஹாதை விட சிறப்புக்குரியது. எனவே நோன்பு என்பதும் நல்ல அமல்களில் வரும். நோன்பு என்பது என்னது? நல்ல அமல்களில் ஒன்றுதான் நோன்பு. எனவே அந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு நோன்பு வைப்பாராக இருந்தால் தவறில்லை. அது என்னது? தவறில்லை. அது ஹதீஸ் சொல்லுது, நல்ல அமல்கள் ஜிஹாதை விட சிறந்தது. ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்துடக்கூடாது. இப்படி தொடர்ந்து 9 நாள் நோன்பு இருக்க வேண்டும் என்ற மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்து ஒரு வடிவத்தை கொண்டு வரக்கூடாது. ஆனால் என்ன செய்யலாம், அப்படி நோன்பு இந்த ஹதீஸின் அடிப்படையில் நோன்பு இருக்க விரும்புவாரா, நோன்பு இருந்து கொள்ளலாம் என்பதுதான் அந்த ஹதீஸிலிருந்து பெறப்படுகின்ற சட்டம். அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவர்.